இன்றைய நவீன தொழில்நுட்பத்தில் புதைக்கப்பட்ட உடலையே தோண்டி எடுத்து அதில் ஆய்வு செய்ய முடியும். பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னர் நடந்த விஷயங்கள் கூட மிகச்சிறிய விஷயங்களிலிருந்து கண்டுபிடிக்க முடியும். ஆனால் இன்றைய காலகட்டத்திலும் பல தீராத மர்மங்கள் இந்த உலகில் இன்றும் உள்ளன. அப்படியான மற்றவர்கள் கேட்டால் உரைய வைக்கும் வகையிலான மர்மங்களை பற்றி தான் இங்கே காணப்போகிறோம். முதலாவதாக ஓக் தீவு. கடந்த சில நூற்றாண்டுகளாக கனடா நாட்டின் நோவா ஸ்கோட்டியா என்ற நாட்டின் அருகே ஓக் என்ற மர்மமான தீவு ஒன்று உள்ளது. இந்த தீவிற்குள் யாருக்கும் தெரியாமல் விலை முதிக்க முடியாத பொருள் ஒன்று மறைத்து வைக்கப்பட்டுள்ளது. மிகப்பெரிய கடற்கொள்ளையனாக இருந்த கேப்டன் வில்லியம்ஸ் அதை இங்கு மறைத்து வைத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் அதை கண்டுபிடிக்க பலர் முயன்றுள்ளனர். பல கோடிகள் அதற்காக செலவாகியும் அதை கண்டுபிடிக்க இயலவில்லை. நெக்ஸ்ட் டு ஜான் எஃப் கெனடி. அமெரிக்காவின் 35வது அதிபராக இருந்த ஜான் எஃப் கெனடியின் மரணம் உலகின் மிகப்பெரிய மர்மமாக உள்ளது. 1963 நவம்பர் மாதம் 22ஆம் தேதி லீ ஹார்வி ஆஸ்வால்டு என்பவர் அமெரிக்காவின் இரும்பு பாதுகாப்பிற்கு இடையே ஜான் எஃப் கெனடியை சுட்டு கொன்றார். அவர் கைது செய்யப்பட்ட 2வது நாளே மர்மமான நபர் ஒருவர் ஆஸ்வால்டை சுட்டு கொன்று விட்டார். இப்போது ஜான் எஃப் கெனடி ஏன் சுட்டு கொல்லப்பட்டார், ஆஸ்வால்டை சுட்டு கொன்றது யார், அவர் எதற்காக கொல்லப்பட்டார் என்பது தீராத மர்மமாகவே இருக்கிறது. ஜான் எஃப் கெனடி அதிபராக இருந்தபோதுதான் அமெரிக்கா நிலவிற்கு முதன்முறையாக மனிதனை அனுப்பியது. அமெரிக்காவின் அதிபரையே கொன்றது மிக பெரும் ஆச்சரியத்திற்குள்ளாக்கியது. அடுத்ததாக இயேசு கிறிஸ்து. இந்த உலகம் முழுவதும் பரவிய மிகப்பெரிய மதம்தான் கிறிஸ்தவம். உலகம் முழுவதும் ஏராளமான மக்கள் கிறிஸ்துவையே கடவுளாக ஏற்றுக்கொண்டுள்ளனர். இதில் இயேசு கிறிஸ்துவின் தோற்றம் பல மர்மங்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது. சில ஆண்டுகளுக்கு முன் தொல்லியல் ஆய்வாளர்கள் கிறிஸ்துவின் வீட்டை கண்டுபிடித்தனர். ஆனால் அது பெரும் சர்ச்சையாகியது. கிறிஸ்துவின் தோற்றம் ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒவ்வொரு இன மக்களுக்கும் தகுந்தாற்போல பல்வேறு தோற்றமாக உள்ளது. அவரது உண்மையான தோற்றம் யாருக்கும் தெரியாது. கடைசியாக தொங்கும் தோட்டம். நாம் சிறு வயதில் தொங்கும் தோட்டம் குறித்து நிறைய படித்திருப்போம். அது பாபிலோனியன மக்கள் இருந்த இடத்தில் இருந்ததாக பல வரலாற்று சான்றுகள் உள்ளன. ஆனால் பாபிலோனியன மக்கள் இருந்தது தற்போதைய ஈராக் இருக்கும் பகுதியாகும். இங்கு தொல்லியல் ஆய்வாளர்கள் அவ்வாறு எந்த விதமான தொங்கும் தோட்டம் இருந்ததாக கண்டுபிடிக்கவில்லை. அதனால் அப்படி ஒரு தோட்டம் இருந்ததா என்பதே மிகப்பெரிய மர்மமாக உள்ளது. நன்றி, வணக்கம். Please subscribe my channel and watch our video.